தன்னிச்சையா கடிதம் எழுதினால் அது தவறு மாநில அரசிடம் கலந்துரைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து நீங்க சொல்லாம ஏன் அதுல இருந்து கடந்து போறீங்க நீங்க கேக்குறதுக்காக நான் பதில் சொல்ல முடியாது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விவரத்துக்கும் முன் வைக்கிறேன் ஆனா நீங்க எதற்குமே விமர்சனம் பண்ண மாட்டேன் ஆமா பக்கமே நான் போக மாட்டேன் அத பத்தி நான் பேச மாட்டேனா இப்போதுதான் சந்தேகம் பெருமளவு ஏற்படுகின்றது விஷயம் தெரியாம நான் பேசுறது இல்ல எனக்கு அதை படிச்சு பார்த்துட்டு அதனுடைய தன்மை தெரிஞ்சிட்டு சம்பந்தப்பட்ட அவங்க கேட்டு தான் பாக்குறேன் இவ்வளவு மாதிரி நான் பேப்பர்ல பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலினா பேசறதுக்கு நான் இங்க வரல மத்திய அரசாங்கம் கல்வி போய் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நாடு பூரா செயல்பட்டு அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் குறைப்பாங்களா உங்கள் முன் வைத்த கேள்வி என்னாவே ஒரு துணைவேந்தர் இப்படி மாநில அரசுக்கு எதிராக செயல்படுறதுதான் கேள்வி அவர் பாஜக சார்ந்தவர் இல்ல அரசு சார்ந்தவர் வேற கட்சியை சார்ந்தவர் யாரும் கேள்வி முன்வைக்கல நீங்க தான் கடந்து போறீங்க அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது நான் திரு கனகசபாதி அவர்களை கேள்வி முன்வைக்கிறேன் திரு கனகசபாதி அதிமுக அரசின் சார்பில் இது குறித்து ஆராய்ந்து கொள்கை முடிவு எடுக்க அமைச்சர் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குழுவின் பரிந்துரை இன்னும் வெளிவராத நிலையில் ஒரு துறை ஆளுநர் இது ஒரு துணைவர் ஒரு துணைவேந்தர் இது போன்ற முடிவு எடுப்பது எந்த விதத்தில் ஏற்புடையது இது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் பல்வேறு நிலையை உருவாக்குகிறது சார் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியாது அவர் அமைச்சர் கூட என்ன பேசினாரு என்னங்கிறது எனக்கு தெரியாது வெளியில தெரியாத விஷயத்தை பத்தி நான் கருத்து சொன்னா நல்லா இருக்காது அவர் மேல தவறு சொல்றது தேவையில்லாம போயிரு அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அமைச்சர் கூட என்ன பேசியிருக்காரு என்ன நடந்ததுங்கிறது தெரியாத வரைக்கும் நாம இது சொல்ல முடியாது நாம வந்து ஆரம்பத்திலிருந்தே அவர் சூரப்பா அவர்கள் வந்தபோதிருந்தே திமுக போன்ற கட்சிகள் தவறான கருத்துக்களை முன்வைக்கின்றன அவர் வெளி மாநிலத்துக்காரர் வந்துட்டாரு இப்படி எல்லாம் கிடையாதுங்க இது வந்து பெரிய உங்களுக்கு தெரியாதுன்றீங்க உலகம் முழுக்க அவர் என்ன கடிதம் எழுதினாரு தெரியாதுன்றீங்க அதனால நான் அவர் மேல குற்றச்சாட்டு வைக்க முன் வரலன்றீங்க அவர் என்ன எழுதினார்ன்றது பத்திரிகையில் வந்த செய்தி மூலமா தகவல் மூலமாக நான் உங்களுக்கு சொல்றேன் 5 ஆண்டுகளில் அண்ணா பல்கலைக்கழகம் 1500 கோடி ரூபாய் நிதி திரட்டி கொள்ள முடியும் மாநில அரசின் நிதி பங்கீடு இல்லாமலே பல்கலைக்கழகத்தால் சமாளிக்க முடியும் ஆகவே உயர் சிறப்பு அந்தஸ்து அளிக்க வேண்டும் எனவே மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் அமித் கோருக்கு துணைவேந்தர் சூரப்பா கடிதம் எழுதியுள்ளார் அவர் வந்து முதல்வர் அல்ல ஒரு துணைவேந்தர் ஒரு முதல்வர் சொல்லக்கூடிய கருத்தை அவர் முன்வைக்கிறார் 1500 கோடி நான் சமாளிக்க முடியும்ன்றாரு மாநில அரசுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை துணைவேந்தர் எப்படி தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும் எப்படி கடிதம் எழுத முடியும் அப்ப அவருடைய உள்நோக்கம் என்ன இதெல்லாம் கேள்விகளா வருது சார் அந்த செய்தியை நானும் படித்தேன் ஆனால் அந்த செய்தி வந்து ஒரு அமைச்சர் கூட முதலமைச்சர் கூட அரசனுடைய அனுமதியோடு எழுதினாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஆகவே தெரியாமல் இருக்கிற சமயத்தில் நாம் எப்படி கருத்து சொல்ல முடியுது அவர் அரசாங்கத்தை ஆலோசித்து சொன்னாரா இல்லையாங்கிறது அட்லீஸ்ட் எனக்கு தெரியாது நீங்க சொன்ன செய்தி பேப்பர்ல வந்திருக்குது அது நாம பார்த்தோம் அதற்கு மேல தெரியாம இருக்கிற வச்சுட்டு நீங்க எப்படி கற்பனை பண்ணிட்டு அவர் குற்றச்சாட்டு பண்ணுவீங்க அப்புறம் வந்து கல்வி காவிமயம் ஆயிடுதா அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க இப்ப என்ன நேரத்துல இருக்குது கல்வி அதை சொல்லுங்க இப்ப என்ன நேரத்துல இருக்குது காவிமயமாக்கிறதுக்கு நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர் நீங்க ஒரு விளக்கம் சொல்றதுக்கு இல்ல இல்ல அது ஏன் கடந்து போறீங்க அவர் தன்னிச்சையாக கடிதம் எழுதியிருந்தால் அவர் தன்னிச்சையாக கடிதம் எழுதியிருந்தால் அது தவறு மாநில அரசிடம் கலந்துரைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து நீங்க சொல்லாம ஏன் அதுல இருந்து கடந்து போறீங்க ஏன் துணைவேந்தரை பாதுகாக்கிறீங்க எந்த ஒரு விமர்சனம் இல்லாமல் சரியான கேள்வி இல்ல ஒரு நிமிஷம் இருங்க நான் கல்வித்துறையிலேயே இருக்கிறேன் கல்வித்துறையிலேயே என்னுடைய வாழ்க்கையை செலவழிச்சிருக்கிறேன் நீங்க கேட்கறதுக்காக உங்க நோக்கத்துக்காக நான் பதில் சொல்ல முடியாது ஒருத்தர் தப்பு சொல்ல முடியாது பொது வழியில நான் தப்பு சொல்ல முடியாது அங்க என்ன நடந்ததே அரசு கூட அவர் என்ன பேசினாருங்கிறது எனக்கு தெரியாது அது தெரியாத சமயத்துல நான் எப்படி நீங்க கேக்குறீங்கிறதுக்காக அவர் தப்பு சொல்ல முடியுமா இல்லங்க அவர் என்ன கேட்டார் நான் சொல்றது உங்களுக்கு ஆகவே அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா உயர்நிலை சிறப்பு தகுதி கிடைத்தால் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு பெரிய அளவில் வருவாய் கிடைக்கும்ன்றாரு நான் ஒரு அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்தை உங்களுக்கு முன் வைக்கிறேன் ஆனா நீங்க எதற்குமே விமர்சனம் பண்ண மாட்டேன் பக்கமே நான் போக மாட்டேன் அதை பத்தி நான் பேச மாட்டேன்னா இப்போதுதான் சந்தேகம் பெருமளவு ஏற்படுகின்றது எப்படி கடந்து போறீங்க அப்போ உங்களுக்கு உண்மை தெரியுமா அப்போ அவர் உள்நோக்கம் கொண்டவரா இங்க பாருங்க நீங்க வந்து நெறியாளன்கிறதுனால இப்படி ஒரு பக்கமா கேட்காதீங்க ஏன்னா அவரை பார்த்தது கூட இல்லை
நான் அவர் வரும்போது நான் சர்வீஸ் விட்டு வந்துட்டேன், ஆச்சா எனக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் வந்து அவரசுக்கும் அவருக்கும் என்ன நடந்தது என்று தெரியாமல் நான் பொது வெளியில் எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறது, உடனே நானே அவரு கவர்னர் எல்லாம் சேர்ந்து பண்றேங்கிறது, இது எப்படி என்னது? நீங்க பாஜக கட்சியில் இருக்கிறீங்க, பொதுவாக எல்லா கருத்துகளும் எல்லா விளக்கங்களும் விமர்சனங்களும் செய்திகளும் செய்தித்தாளில் வரக்கூடியதை வச்சுதான் நீங்க கருத்து தெரிவிக்கிறீங்க. எதையுமே நேரடியா சந்தித்து அல்ல, அப்படிதான் நீங்க இதற்கும் கருத்து தெரிவிக்கணும். நான் அவரை சந்திக்கல, அவர் பார்க்கல, அவர்கிட்ட பேசலன்ற வார்த்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சார்? இந்த விஷயத்தை தெரியாம நான் வந்து எல்லாத்தையும் பேப்பர்ல பார்த்துட்டு எனக்கு விஷயம் தெரியாம நான் பேசுறது இல்லை. எனக்கு அதை படிச்சு பார்த்துட்டு அதனுடைய தன்மை தெரிஞ்சுட்டு சம்பந்தப்பட்டவங்களை கேட்டு தான் பாக்குறேன். உங்களை மாதிரி நான் பேப்பர்ல பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலன்னா பேசுறதுக்கு நான் இங்க வரல. நான் கல்வித்துறையில் இருக்கிறேன், நான் பொறுப்பான ஆளு. இந்த இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு தெரியும், அது உறுதியான கைட்லைன்ஸ் வழிகாட்டுதல் முறையில் நடக்குது. அதற்காக அரசாங்கம் குழுவை அமைத்து செயல்படுகிறது. அப்படி செயல்பட்டதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகம் வந்திருக்குது. அதற்கு பின்னால் தனியார் பல்கலைக்கழகங்கள் அமிர்தா விஐடி எல்லாம் வந்திருக்குது. விதிமுறைப்படி இதுக்கு செயல்படுது. அது ஒரு குழுவுக்கு தலைவராக நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கோபால்சாமி அவங்களே இருந்தாங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிற போது நீங்கள் கேட்குறீங்கிறக்காக கூட்டணி சேர்ந்துட்டாங்க சார். நாடு பூரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து எதுக்கு சார் மத்திய அரசாங்கம் வந்து இதை குறைக்கணும்னு நினைக்குது? மத்திய அரசாங்கம் கல்வி போய் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நாடு பூரா செயல்பட்டு இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் குறைப்பாங்களா? இது என்ன மாதிரி கேள்வி நீங்க கேட்கறீங்க? மத்திய அரசு கோர்ட்டோ உங்கள் முன் வைத்த கேள்வி எல்லாமே ஒரு துணைவேந்தர் இப்படி மாநில அரசுக்கு எதிராக செயல்படுறதுதான் கேள்வி. அவர் பாஜக சார்ந்தவர் இல்ல ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் வேற கட்சியை சார்ந்தவர் யாரும் கேள்வி முன்வைக்கல. நீங்க தான் கடந்து போறீங்க, அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பிரதிநிதி அவரு சொல்றாரு, நீங்க அவரு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு இது சம்பந்தமா தெரியாது, என்ன நடந்தது உள்ளேங்கிறது தெரியாதுன்னு சொல்றேன். உடனே எல்லாம் கூட்டணி சேர்த்துட்டீங்க, சந்தேகத்தை வலுப்படுத்துதுன்னா என்ன சார் சந்தேகம்? உங்க சந்தேகம் அவர் கடிதம் எழுதினாரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க அதை விமர்சனம் செய்ய நீங்க முன் வரல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க, அதிமுக அரசின் சார்பில் இது குறித்து ஆராய்ந்து கொள்கை முடிவெடுக்க அமைச்சர் குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு அமைச்சர் குழு அமைக்கப்பட்டிருந்தால் அந்த அமைச்சர் குழு ஒரு பரிந்துரை செய்து அது ஒரு முடிவுக்கு வரவிருக்கும். துணைவேந்தர் இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதக்கூடாது என்பது எல்லோருக்குமே இயல்பாக தெரிந்த விஷயம். இப்போ சொல்லுங்க, அவர் வரம்பை மீறி இருக்கிறாரா இல்லையா? இல்ல இல்ல தம்பி, நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் பொறுப்பான ஆளு, நான் என்ன நடந்ததுன்னு தெரியாம நான் சொல்ல மாட்டேன். நீங்க கேக்குறீங்கிறதுக்காக நான் சொல்ல முடியாது. இது ஒண்ணு தப்பிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் நேர்மையா இருந்துட்டு இருக்கிறேன். கல்வித்துறைக்காக நாங்க பாடுபட்டு இருக்கிறோம். என்னுடைய பின்னணி நீங்க பாருங்க. நீங்க வந்து சொல்றீங்கிறதுக்காக நான் வந்து குற்றச்சாட்ட முடியாது பொது வெளியில சார். ஓகே, நான் அதிமுகவும் திமுகவும் ஒன்று குடும்பமா கூடிட்டாங்க, ஒருமித்த கருத்துல தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? உயர் புகழ் நிறுவனம் வந்தா என்னென்ன விதிகள் ஏற்படும்? வரக்கூடிய விதிகள் இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடித்த சுவராக நிற்கும், அது தடுத்து நிறுத்தோன்ற ஒரு கருத்து இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? முனைவர் முருகையன் அவர்களும் நம்முடைய பேராசிரியர் சபாபதி மோகன் அவர்களும் சில விஷயத்தை எழுப்பினாங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். பேராசிரியர் சபாபதி மோகன் அதை முழுமையாக படித்ததாக சொன்னாங்க. அந்த யூஜிசி வந்து இதற்காக 2017 விளக்கம் கொடுத்துருக்குது, அதை படித்து பார்த்தாலே தெரியும். ரெண்டு விளக்கம், ஒன்று வந்து 5.3 அந்த பிரிவில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த வரக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் கொடுக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்களில் மாநில அரசு மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பள்ளிக்கூட கல்வி நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கிற மாதிரி அப்படியே பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதில் ஏதோ அந்த ரிசர்வேஷன் இல்லாமல் போயிருங்கிறதெல்லாம் தப்பு. தயவு செஞ்சு அதை படித்து பாருங்கள். ரெண்டாவது இன்னொரு கைட்லைன்ஸ் வழிகாட்டு நெறி 6வதுல என்ன சொல்றேன், அதாவது இந்த என் எனக்கு
பேச விடுங்க பேசும்போது மறுக்கல இடஒதுக்கீடுக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்றீங்க, ஆனா மத்திய அரசின் இடஒதுக்கீடு கொள்கையின்படிதானே செயல்படுத்த முடியும், அதை மாற்று செயல்பட முடியுமா? மத்திய அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வரும்போது அதோட நிலைதானே பின்பற்ற முடியும், அங்கதான சந்தேகம் ஏற்படுது. இல்ல இல்ல, 69% தமிழ்நாட்டுல மத்திய அரசு அதாங்க அமலாக்குமா? அதான் கேட்டார். நீங்க நான் பூர்வமான உத்தரவாதம் கேட்டு நீ தொடரலாம் கடவுள் சகோதரி, நீங்க விளக்கம் தரலாம். ஒரு ரன் முக்தார் அணி, முக்தார் அணி பேசற கூப்பிட்டுருக்கீங்க, எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறீங்க, எதிர்கருத்து சொல்றவங்களுக்கு எனக்கு 2 நிமிஷம் கொடுங்க, நான் பேசுறது நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. would continue under the respective act னு இருக்குது. அங்க என்ன சூழ்நிலை இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கு. மத்திய அரசு இதை மாத்த போவது இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ஏழைகளுக்கு பணம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அதுல 6வது பிரிவில் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வழிகாட்டு முறைகள்ல இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த விதமான ஏழை மாணவனும் பல்கலைக்கழகத்தில் படிக்க இடமில்லாமல் போகக்கூடாது என்பதற்காக புதிதாக ஸ்காலர்ஷிப் திட்டங்கள் பண உதவித்தொகை ஏற்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இப்போ நம்ம அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு ஸ்டாச்சூட்டரி அங்கீகாரம் கொடுத்துருக்கிறார். மத்திய அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு 11 மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்குது. இது ஏதோ தமிழ்நாட்டிற்கு கல்வி மருத்துவதாக சொல்லுவது தவறு. இன்னொரு துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் மோகன் அவர்கள் சொன்னார்கள், சபாபதி மோகன், தவறான கருத்து, வெளி மாநிலத்திலிருந்து இங்கே போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றது இது என்ன நியாயம்? நாடு பூரா இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாம். அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த ஸ்டேட் அவர்கள் அதாவது வருமான உச்ச வரம்பு நாளைக்கு மத்திய அரசுடைய அந்த அதிகாரத்துக்கு வரும்போது இது வரும், ஏற்கனவே கிடைக்கப்பட்ட இடஒதுக்கீடு பாதிக்கப்படுறதுல உண்மை இருக்கா இல்லையா? அதாவது தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு எவருக்குமே இடஒதுக்கீட்டில் வருமான உச்ச வரம்பு கிடையாது, ஆனால் மத்திய அரசின் கொள்கைப்படி வருமான உச்சவரம்பு உண்டு. இப்ப யாருக்கு பாதிப்பு ஏற்படும்? இங்க பாருங்க முக்தர், நீங்க கற்பனை பண்ணி பேசுறதுக்கு நான் தயார் இல்ல. கற்பனை இல்ல, எங்களுடைய அரசாங்கம் ஒரு வரம்பு காட்டின அது படிச்சு பாருங்க, பார்த்துட்டு கேளுங்க. பார்க்காம நீங்க வந்து இது படிக்காம வந்துட்டு தவறா பிரசன்ட் பண்றது கூடாது. நான் பேராசிரியர் சபாபதி மோகன் கிட்ட கேக்குறேன், 5.3 என்ன அர்த்தம்? அதுல வந்து படிக்க வசதி இல்லாதவர் எந்த மாணவனும் திருப்பி போக கூடாதுன்னு இருக்குது. இவரு படிப்ப தொடர்ந்து போகுதுன்னு சொல்றேன். தொலைக்காட்சியில் நான் திரு சேஷாத்ரிட்ட வரேன்.